நீலகிரி மாவட்டம் உதகையில் 16வது ரோஜா கண்காட்சி நாளை மறுதினம் தொடங்கப்பட இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகளுடன் இந்த கண்காட்சியானது தொடங்கப்பட இருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சியில் எத்தனை லட்சம் ரோஜா மலர்கள் நடவு செய்யப்பட இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் மனிஷ். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் உதகை அரசு தாவர பூங்காவில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி ஆகிய மூன்று கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் கோடை விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக வரும் 10ஆம் தேதி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 16வது ரோஜா கண்காட்சி துவங்க உள்ளது. 10ஆம் தேதி துவங்கும் இந்த ரோஜா கண்காட்சியில் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ரோஜா கண்காட்சியை முன்னிட்டு பல ரகங்களில், அதாவது 36,000 செடிகளில் 4,200 மேற்பட்ட பல வண்ணங்களில் தற்போது பூத்துக் கொள்கின்றன. இந்நிலையில் ரோஜா கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் வனவிலங்குகளான யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டு மாடு, வரையாடு, பாறு கழுகு உள்ளிட்ட வனவிலங்குகளின் அலங்கார வடிவமைப்புகள் அமைக்கும் பணியில் தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரோஜா கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் தற்போது இங்கு பூத்துள்ள ரோஜா மலர்கள் அவர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் என்பதில் ஐயமில்லை. அர்னிஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.